ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு குட்டீஸ் ஹோம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குன்னவாக்கம் பவிலாக்காவோட சென்னை வீடு தான் பார்க்க போறோம். நாங்க வந்து அவங்களோட வீட்டுக்கு போயிருந்தோம், கொலுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு எப்படிலாம் என்ஜாய் பண்ணும் அப்படிங்கறத பத்தி தான் நான் வந்து சொல்ல போறேன். நிறைய வந்து போட்டோஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுக்கு போற வழியில நாங்க வந்து ஒரு சில கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு போனோம். அந்த கோவில் பத்தியும் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சொன்ன ஒரு ஸ்பெஷலான பழைய ஒரு பழங்காலத்து ஒரு 2000 வருஷம் கிட்ட இருக்கும் அந்த கோவிலுக்கும் நாங்க போயிட்டு வந்தோம். அதை பத்தியும் நம்ம பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நீங்க குணவாக்கம் கோலுவோட வீடியோ பாத்துருப்பீங்க. பாக்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த லிங்க் தரேன், நீங்க பாருங்க. அவங்க வீட்டுக்கு நாங்க போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பவிலாக்கா வந்து சென்னையில இருக்க அவங்க வீட்டுக்கு வந்து எங்களை வந்து கொலுவுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நானு பசங்க, அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட், என்னோட அம்மா அப்பா எல்லாருமே வந்து போயிருந்தோம். ரொம்ப சூப்பரா அவங்க வீட்டுல எப்படி எங்களை அவங்க கவனிச்சாங்கன்னு சொல்லணும், அதே மாதிரி இவங்க வீட்லயும் இருந்தாங்க. பவிலாக்காவோட ஹஸ்பண்டும் ரொம்ப வந்து ஸ்வீட்டா எல்லாரையும் வந்து இன்வைட் பண்ணி எல்லாரையும் வந்து கவனிச்சு அவ்வளவு அழகா அனுப்பிச்சாங்க. அந்த வீட்டுல இருக்க கொலு பாத்தீங்கன்னா, குன்னவாக்கம் வீட்டுல இருக்க கொலு மாதிரியே நல்ல அந்த ட்ரெடிஷனலோட அப்படியே மாறாம சூப்பரா இருந்தது. ஒரு ஒரு பொம்மைக்கும் அவங்க அழகா வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு பொம்மையும் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருந்தது. அந்த பொம்மைகளோட முகங்கள் எல்லாமே அவ்வளோ கலையா இருந்தது. எல்லா பொம்மைக்கும் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எங்களுக்கு அந்த பொம்மைங்க எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வாட்டி வந்து அவங்க காஞ்சிபுரம் போய் வாங்கின பொம்மைங்க எல்லாம் வந்து வீடியோஸ்ல போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நாங்க வந்து நேர்ல பார்த்தோம், ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஆல்ரெடி வந்து நாங்க கொலு வைப்போம், அந்த கொலுவோட இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால அந்த கொலுவை பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்தது. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜே என்டர்டைன்மெண்டோட ஃபேன் யார் நிறைய வந்து அவங்க பேசுறதுல இருந்து அவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அந்த அளவுக்கு வந்து சூப்பரா அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. பசங்களும் பாத்தீங்கன்னா சூப்பரா என்ஜாய் பண்ணாங்க. அங்க வந்து பவிலாக்கா பேசுறது பாத்தீங்கன்னா பசங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது, என்னோட பொண்ணுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம முக்கியமா ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், வெத்தலை பாக்கு கொடுப்பாங்க. ஏன்னா கொலுவுக்கு போறவங்க எல்லாருக்குமே வந்து வெத்தலை பாக்கு கொடுக்கறது வழக்கம். அந்த வழக்கத்துல பாத்தீங்கன்னா அவங்க எனக்கு தனியா, அம்மாக்கு தனியா, பாப்பாக்கு தனியா தனித்தனியா கொடுத்திருந்தாங்க. எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளவு பேக் ஃபுல்லா வந்து கொடுத்திருந்தாங்க. வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்குள்ள பிளவுஸ் பிட் இருந்துச்சு, விளக்கு இருந்துச்சு, நிறைய இன்னும் நிறைய இருந்தது, மருதாணி பொட்டு, இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து எல்லாரும் கொடுப்பாங்க. ஆனா அவங்க கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா அவ்வளவு லவ்வோட கொடுத்தாங்க. குழந்தைக்கு பாத்தீங்கன்னா முக்கியமா இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா கை ஃபுல்லா, ரெண்டு கை ஃபுல்லா வந்து ஃபுல் ஃபுல்லா, ஒரு ஒரு டசன்லாம் கிடையாது, இந்த கையிலயும் அந்த கையிலயும் ஃபுல் ஃபுல்லா வந்து கண்ணாடி வலையில எல்லாம் போட்டு விட்டு அவ்வளவு அழகா பார்த்து அனுப்பிச்சாங்க. அது எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருந்தது. அவங்க கையாலேயே போட்டு விட்டது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எப்பவுமே போறப்ப வெத்தலை பாக்கு கொடுப்பாங்க, நம்ம வந்துருவோம், அந்த மாதிரிதான் நம்ம பண்ணுவோம். ஆனா நம்ம கூப்பிட்டு நிக்க வச்சு அந்த குழந்தைக்கு அழகா வலையில் போட்டு விட்டுறதுலாம் வந்து ரொம்ப வந்து யூனிக்கா பண்ணாங்க. அவங்க இதெல்லாம் வந்து பண்ணணுமே பண்ணல, எல்லாமே வந்து மனசுல இருந்து அப்படியே வந்து பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து எங்களுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருந்தது. புதுசா வந்து ரிலேஷன்ஷிப், புதுசா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. நிறைய விஷயம் வந்து நாங்க ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். நாங்கெல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போனோம். நீங்க வந்து இந்த வீடியோவை தொடர்ந்து அப்படியே வந்து அந்த வீடியோஸ் அதுக்கப்புறம் வந்து போட்டோஸ் எல்லாம் பாருங்க, பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். அன்றைக்கி கிளைமேட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது, நல்லா சில்லுன்னு கொஞ்சம் மழையும் பெஞ்சிச்சு. அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா அந்த மழைலாம் இல்லாமல் கிளைமேட் மட்டும் அப்படியே சூப்பராக இருந்தது. என்னென்ன கோவில் அன்றைக்கி நாங்கள் பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, ரத்தனமங்கலமில் இருக்கிற லக்ஷ்மி குபேரர் கோவில் பார்த்தோம். அங்கேயே வந்து அதே ஒரு பக்கத்து ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா சாய்பாபா டெம்பிள் இருந்துச்சு, அதுவும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரைக்காசு அம்மன் அப்படின்னு ஒரு கோவில் இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா 108 அம்மனோட சிலைகள் வச்சுருந்தாங்க. அங்கே கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க. பண்ணிட்டு ஒவ்வொரு சிலையும் வந்து தனித்தனியா ஒரு ஒரு இடத்துல வைக்க போறாங்க. மொத்தம் 108 அம்மன் இருந்தாங்க அங்க. அங்க பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா சக்கரகாளி அம்மன் அப்படின்னு
இருந்தாங்க. ஸ்ரீ பவதாரணி அப்படின்ற ஒரு டெம்பிள் இருந்தது, அதையும் வந்து நாங்கள் பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு நாலு கோவில் அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு போனோம். கோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஒரு பக்கத்து பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான். நம்ம என்ன போ அங்கே அந்த ஏரியாவுக்கு ரத்தனமங்கலம் அப்படிங்கிற ஏரியாவில் அந்த குபேரர் டெம்பிளுங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸான டெம்பிள், எல்லாருக்குமே தெரியும். அங்கே போயிட்டீங்கன்னா இந்த நாலு கோவிலுமே வந்து கவர் பண்ணிடலாம். இப்போ தொடர்ந்து வந்து சென்னை ஹவுஸில் இருந்த பவிலாக்கா வீட்டு கொலுவை பார்க்கலாம். நீங்க எல்லாருமே வந்து பவிலாக்காவோட கொலுவை வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய பொம்மை எல்லாம் இருந்தது, எவ்வளவு சூப்பரா இருந்தது உங்களுக்கே நீங்க பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். இன்னொரு விஷயம் சொல்றேன்னு சொன்ன பாத்தீங்களா, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பவிலாக்கா வந்து ஒரு பழைய ஒரு கோவில் பத்தி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்ல, அந்த கோவிலுக்கு வந்து நாங்க வந்து நெக்ஸ்ட் வீக்கே வந்து கோவிலம் பீச்சுக்கு போகும்போது நாங்க அங்க போயிட்டு வந்தோம். சூப்பரா இருந்துச்சு. அந்த கோவில் பத்தி நீங்க வந்து அடுத்த வீடியோல பாப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.